it find the value of x in following figures. Third sum problem. So diagram kuduthirukanga, the diagram la O the center, and the circle oda center O, A, B, C, apni 3 points kuduthirukanga, adhe maari line segment ellam kuduthirukanga, angles mention panniranga 25 degree, 30 degree apni. So namakku enna kettirukanga, x degree irukku, indha edathula evlo angle irukku apni nam kandupidikkanum, andha x oda value evlo apni kandupidikka porom. First இந்த டயக்ராமுக்குள்ள ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இது எடுத்துக்கிறோம், ஏபிஓ. என்ன ட்ரையாங்கிள் ஏபிஓனா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா அதில் டூ சைட்ஸ் ஈக்குவல், ஓஏ அண்ட் ஓபி. ஏன்னா அது ரெண்டும் ரேடியஸ், அதனால் அது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவல் சைட்ஸில் உள்ள கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இது 25 டிகிரினா இங்கே 25 டிகிரி. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி அது. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதே போல் டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டூ சைட்ஸ் ஈக்குவல் தெரிஞ்சிச்சு, ஏன்னா ரெண்டு ரேடியஸ், அதனால் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இதே ஃபார்மெட்டில் இந்த ட்ரையாங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணலாம், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், அதனால் இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி. ஸோ டோட்டலாக ஏ அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது பார்ப்போம், இன் ட்ரையாங்கிள் ஓஏபி, ஓஏபி. ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஓபி ஓஏ ரெண்டும் ஈக்குவல். ஏன் அப்படின்னா ரெண்டும் ரேடியை. ஸோ அதனால் அது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னா இது ஆங்கிள் ஏபிஓ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஓ. ஸோ நாங்கள் ஆங்கிள் ஏபிஓ கொடுத்துருக்குறாங்க 25 அப்படின்னு. ஸோ ஆங்கிள் பிஏஓ தேர்ஃபோர் 25 டிகிரி. இது ஏபிஓ கொடுத்துருக்குற ஏபிஓ 25 டிகிரி. இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஓ, பிஏஓ, பிஏஓ ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் 25 டிகிரி அப்படின்னு. ஸோ சேம் ஃபார்மெட்டு, இதே ஃபார்மெட்டில் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். என்ன ட்ரையாங்கிள் அது அப்படின்னாக்கா, ஓஏசி, இன் ட்ரையாங்கிள் ஓஏசி. அதுலேயும் பார்த்தோன்னா ஓஏஓசி ஈக்குவல், ஏன்னா ரேடியஸ் ஓஏ ஈக்குவல் டு ஓசி சின்ஸ் ரெண்டும் ரேடியை. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, ரெண்டும் ரேடியஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல். அது எப்படி எதுவும் இங்கே பாருங்கள், ஓஏசி ஆங்கிள் ஓஏசி ஈக்குவல் டு ஓசி ஏ ஈக்குவல் ஆங்கிள்ஸ், ஆங்கிள் ஓசிஏ. இப்போ ஓசிஏவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 30 டிகிரி, தேர்ஃபோர் திஸ் இஸ் 30 டிகிரி. இது லெஃப்ட் சைடில் ஆங்கிள் ஓஏசி, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 30 டிகிரி அப்படின்ட்டு. ஸோ நம்ம டோட்டலாக இப்போ ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பிஏசி அப்படின்னா இந்த ஃபுல்லாக உள்ள ஆங்கிள், ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா, பிஏசி வேணும்னா. ஸோ இது ரெண்டு பார்ட்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக கிடச்சிரும். அந்த ரெண்டு பார்ட் தான் நமக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தர்ஃபோர் ஆங்கிள் பிஏஓ, இது பிஏஓ இந்த ஆங்கிள், ப்ளஸ் ஓஏசி ஆங்கிள் ஓஏசி. ஸோ எடுத்துக்கு மேலே தெரியும் ஆங்கிள் பிஓஏ எவ்வளோ அப்படின்னாக்கா, சாரி பிஏஓ 25 டிகிரி, திஸ் இஸ் 25 டிகிரி, ப்ளஸ் ஆங்கிள் ஓஏசி கண்டுபிடிச்சிருக்கோம் 30 டிகிரி. ஸோ அதை ஆட் பண்ணும்போது 55 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆங்கிள் பிஏசியோட வேல்யூ 55 டிகிரி. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னாக்கா நம்ம தியரம் படித்தோம். என்ன தியரம் அப்படின்னாக்கா, இந்த ஆங்கிள் கூட சப்டெண்டாக இருக்கிற ஆங்கிள் செக் பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா டபுளாக இருக்கும். எதுக்கு டபுளாக இருக்குன்னா, இந்த ஆங்கிள் அட் எனி பாயிண்ட் ஆன் சர்க்கிள் அப்படின்னு தியரம் பார்த்தோம். ஸோ இது எவ்வளோ ஆங்கிளோ அதே போல் டபுள் தான் இந்த எக்ஸ் அப்படின்றது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி இருக்கும், ட்வைஸ் திஸ் ஆங்கிள், ட்வைஸ் ஆங்கிள் பிஏசி விச் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் டூ இன்ட்டு ஆங்கிள் பிஏசி நமக்கு தெரியும் 55 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போது 110 டிகிரி. இந்த லாஸ்ட்டில் நம்ம தியரம் அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன தியரம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் சப்டெண்டாக இருக்கிற அட் எனி பாயிண்ட் அந்த ஆர்க்கு பிசி, அந்த ஆர்க்குள்ளே சப்டெண்டாக இருக்கிற ஆங்கிள் அட் தி சென்டர் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இது போல் டூ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தியரம் பார்த்தோம். ஸோ அந்த தியரத்தை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ
110 டிகிரி அப்படின்னு எழுதிட்டோம்.